சென்னையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் தம்பியை காப்பாற்றுவதற்காக அண்ணன் உயிர்விட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் செயல்பட்டு வருகிறது பிரபலமான தனியார் மால் ஒன்று. இங்குள்ள கீழ்த்தலத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் என ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், ரஞ்சித்குமார், யுவராஜ், அஜித், ஸ்ரீநாத் ஆகியோரை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணிக்கு தண்டபாணி அனுப்பி வைத்தார். இதில் அருண்குமாரும் ரஞ்சித்குமாரும் சகோதரர்கள். மொத்தம் 3 தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணியில் 5 பேரும் அதிகாலை முதலே ஈடுபட்டார்கள். முதலில் 2 தொட்டிகளை ஏணி மூலம் உள்ளே இறங்கி சுத்தம் செய்தார்கள். 3வது தொட்டியை மேலிருந்தே சுத்தம் செய்யலாம் என அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்போது அங்கு வந்த மாலின் மேற்பார்வையாளர் ஒருவர் உள்ளே இறங்கி சுத்தம் செய்யுங்க, அதுக்காகத்தானே காசு கொடுக்கிறோம் என்று கூறியுள்ளார். அதற்கு ஊழியர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம உள்ளே இறங்கினா சிக்கல் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் அதை அவர் காது கொடுத்து கேட்கவில்லை. இதையடுத்து ரஞ்சித்குமார் ஏணி மூலம் 3வது தொட்டிக்குள் இறங்கினார். சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர் விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்தார். தொட்டிக்குள் தம்பி மயங்கி கிடப்பதை பார்த்த அண்ணன் அருண்குமார் அவரை காப்பாற்ற உள்ளே இறங்கியுள்ளார். சக ஊழியர்களின் உதவியோடு ரஞ்சித்குமாரை அருண்குமார் வெளியில் கொண்டு வந்துவிட்டார். ஆனால் அதற்குள் அருண்குமார் மயங்கி விழுந்தார். இதனால் அருண்குமாரை மற்றவர்கள் மீட்டார்கள். மாலின் அருகே உள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அருண்குமாரை கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அருண்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்ததும் அண்ணாசாலை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர். மேலும் பலியான அருண்குமாரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். தம்பியை காப்பாற்ற அண்ணன் அருண்குமார் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருண்குமாரின் உறவினர் கார்த்திக் கூறுகையில், அதிகாலையில கழிவுநீர் சுத்தம் செய்யறதுக்காக 5 பேரை அழைச்சிட்டு போனாரு தண்டபாணி. எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் அங்கு கொடுக்கப்படல. ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு தான் வழி இருந்தது. சுத்தம் செஞ்சுட்டு வெளியில வந்தப்பதான் வால்வ் திறந்து விடப்பட்டிருக்கு. இதனால விஷவாயு தொட்டி முழுவதும் பரவி ரஞ்சித்குமார் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அவரை காப்பாத்த அருண்குமார் முயற்சி பண்ணப்போ அவர் இறந்து போயிட்டாரு. அருணுக்கு 6 வயசுல பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையுடைய எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு என்றார் வேதனையுடன். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.